Hello friends, I am Dr. Karthik. In the video, we will talk about CSIR Net Physics, Classical Mechanics, Newton's Laws of Motion based on previous year CSIR two numerical problem. This is how we solve it in the video. This is part 2. Already வந்து Newton's laws of motion பேஸ் பண்ணி ரெண்டு நியூமரிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்றது எப்படிங்கறது பார்ட் 1 வீடியோ போட்டுறோம் அது வந்து வேற ரெண்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம் இந்த வீடியோல நம்ம வந்து கம்ப்ளீட்டாவே வந்து வேற ஒரு ரெண்டு நியூமரிக்கல் ப்ராப்ளமை எடுத்து அத வந்து சால்வ் பண்றது எப்படி சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா சால்வ் பண்றது எப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் Problem na read pandre. A particle moves in the xy plane such that x and y components of velocities at time t are respectively given by vx equal to t square and vy equal to minus t square. Full stop. At t equal to 0, the particle is located at 0, minus 1. Full stop. Which of the following statements is correct? The trajectory of the particle is a circle centered at 1, 0. Option B, the trajectory of the particle is a circle centered at the origin. Option C, the relation between x and y coordinates is y equal to minus x minus 1. Option D, the trajectory of the particle is a straight line having positive slope. So, question la enna ketirukanga appadina, oru particle vandu xy plane la move agudhu, adoda velocities, x and y component, adukana equations vandu kuduthirukanga. Vx equal to t squared and Vy equal to minus t squared. So, time t equal to 0 la and the particle oda location vandu kuduthirukanga 0, minus 1. So, ipo idha base panni namakku oru naal statement kuduthu and the naal statement la edhu correct appdin solli kekkranga. So, trajectory base panni kekkranga. Trajectory base panni kekkumbodhu nama vandu இந்த பார்ட்டிகிளோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம எழுதிக்கலாம் vx ஈக்குவல் டு டி ஸ்கொயர் அதே மாதிரி vy ஈக்குவல் டு மைனஸ் டி ஸ்கொயர் ஸோ இதான் வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ vy ஈக்குவல் டு மைனஸ் டி ஸ்கொயர் vx ஈக்குவல் டு டி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் vy அப்படிங்கிறது மைனஸ் vx சொல்லி அர்த்தம் ஏன்னா vx அப்படிங்கிறது t ஸ்கொயர் ஸோ இங்க வந்து மைனஸ் t ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ஸோ மைனஸ் t ஸ்கொயர் இருப்பதில் இந்த vx வந்து நம்ம போட்டுக்கலாம் ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம எழுதியாச்சு vy அப்படிங்கிறது என்ன v சஃபிக்ஸ் yங்கிறது என்ன அப்படின்னா dy by dt அப்படின்னு அர்த்தம் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v சஃபிக்ஸ் x vx அப்படின்னா x காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி அது மைனஸ் dx by dt சரியா இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டைமை பொறுத்து நான் வந்து இன்டகிரேட் பண்ண போறேன் டைமை பொறுத்து இதை நான் இன்டகிரேட் பண்ணும்போது இன்டகிரல் dy பை dt ஈக்குவல் டு மைனஸ் dx பை dt ஸோ வந்து இன்டகிரேட் பண்ணணும் ரெண்டு சைடும் வந்து dt dt அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னா போட வேண்டியிருக்கும் ஸோ இங்கே ஒரு dt இங்கே ஒரு dt ஏன்னா வந்து டைமை பொறுத்து இன்டகிரேட் பண்ணுறதுனால இன்டகிரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா y ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும் சரியா ஸோ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஸோ இந்த டிடி டிடி கேன்சல் ஆயிரும் இன்டகிரல் டிஒய் அப்படிங்கிறது ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட் சி இப்போ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ இப்போ வந்து டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ ஸோ டைம் டி ஈக்குவல் டு ஜீரோவில் அந்த பார்ட்டிகிள் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட லொகேஷன் 0, மைனஸ் 1 ஸோ அட் டைம் டி ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா த பார்ட்டிகிள் இஸ் லொகேட்டட் அட் 0, மைனஸ் 1 அப்படின்னா வந்து அதுக்கு இதுதான் வந்து அர்த்தம் ஸோ அப்போ டைம் டி ஈக்குவல் டு 0 எக்ஸோட வேல்யூ 0 ஒய்யோட வேல்யூ மைனஸ் 1 அப்போ மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0 பிளஸ் சி அப்ப என்ன அர்த்தம் c ஈக்குவல் டு மைனஸ் 1 சொல்லி அர்த்தம் சரியா c ஈக்குவல் டு மைனஸ் 1 ஸோ இதான் வந்து இதோட அர்த்தம் இப்போ இந்த c வந்து நான் என்ன பண்ணலாம் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணேன் அப்படின்னா y ஈக்குவல் டு மைனஸ் x மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி வரும் ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு மைனஸ் x மைனஸ் 1
So idu pathina option C la kuduthirukanga. The relation between x and y coordinates is y equal to minus x minus 1. So nama answer vandu kondu vandaachu. Idu vandu oru simple ana problem da. Option C la vandu idu irukku. Option C da vandu idukku correct answer. Ipo vandu adutha problem ku nama vandu pogalam. Adutha problem vandu neenga screen la paakalam. A particle of mass m is moving in xy plane full stop. At any given time t, its position vector is given by r of t equal to a cos omega t I cap plus b sin omega t j cap, where a comma b and omega are constants comma with a not equal to b full stop. Which of the following statements are correct? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்பிட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் இஸ் அன் எலிப்ஸ். செகண்ட் ஒன், ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் இஸ் கான்ஸ்டன்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அட் எனி கிவன் டைம் டி த பார்ட்டிக்கிள் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ட் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த க்வெஸ்டின் வந்து இருக்குது. க்வெஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்ன, ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் ஆகுது எக்ஸ் ஒய் பிளேனில், அதோட பொசிஷன் வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன் வெக்டாருக்கான ஈக்குவேஷனில் ஏ பி அண்ட் ஒமேகா இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க வித் ஏ நாட் ஈக்குவல் டு பி. இதில் வந்து கொடுத்துருக்கிற மூணு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் இஸ் அண்ட் எலிப்ஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிளோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அது கண்டுபிடிச்சாதான் அந்த பார்ட்டிக்கிளோட ஆர்பிட் எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த பார்ட்டிக்கிள் கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. இதையும் வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பார்ட்டிக்கிளோட ஸ்பீடை வந்து கண்டுபிடிக்கணும், அதாவது வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா தான் வந்து நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ண முடியும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் எனி கிவன் டைம் டி த பார்ட்டிக்கிள் எக்ஸ்பீரியன்சஸ் எ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின், சரியா? ஸோ இதையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பார்ட்டிக்கிளோட ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம வந்து இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மூணு பார்ட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். க்வெஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மூணு பார்ட்டை வந்து நம்ம இந்த ப்ராப்ளமை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் என்னங்கிறத எழுதணும். ஸோ R of t equal to a cos omega t I cap plus b sin omega t j cap இப்படி வந்துருக்கு. ஸோ பொசிஷன் வெக்டார் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா I cap-க்கு பக்கத்தில் இருக்கிற காம்போனன்ட் வந்து x காம்போனன்ட். ஸோ x equal to a cos omega t. j cap-க்கு பக்கத்தில் கொடுத்துருக்கிறது y காம்போனன்ட். அப்போ y equal to b sin ஒமேகா டி. இதில் வந்து இந்த ஏ வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தேன்னா எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு காஸ் ஒமேகா டி. பி வந்து நான் இந்த பக்கம் கொண்டு வந்தேன்னா இந்த ஈக்குவேஷனில் ஒய் பை பி ஈக்குவல் டு சைன் ஒமேகா டி. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர், சரியா, ப்ளஸ் y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் போட்டேன்னா என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் தட் இஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்லி எனக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு எலிப்ஸுக்கான ஈக்குவேஷன், சரியா? ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்பிட் ஆஃப் த பார்ட்டிக்கிள் இஸ் அண்ட் எலிப்ஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே செக் பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கிளோட ஆர்பிட் வந்து எலிப்ஸ் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டிக்கிளோட வெலாசிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வெலாசிட்டி வி ஈக்குவல் டு டி ஆர் பை டிடி, அதாவது வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இதை வந்து நான் என்ன பண்ணணும்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து ஏ காஸ் ஒமேகா டி இருக்கு. டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ்
ஒமேகா இன்டூ ஏ சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி ஐ கேப். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பிளஸ் பி ஒமேகா காஸ் ஒமேகா டி ஜே கேப் இப்படி வந்து எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த வெலாசிட்டியோட மாடுலஸை வந்து நான் எடுக்கணும். ஏன் வந்து நான் மாடுலஸ் எடுக்கணும்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஸ்பீடு அப்படிங்கிறது வெலாசிட்டி, அது வெக்டர் ஃபார்மில் என்ன இருக்குது, இதோட மேக்னிடியூட் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மாட் வி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ மாடுலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த ஐ கேப்போட இந்த கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணி பிளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியண்ட்டை அப்படியே ஸ்கொயர் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கொயர் ரூட்டை வந்து நம்ம எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது மைனஸ் ஏ ஒமேகா சைன் ஒமேகா டி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி ஒமேகா காஸ் ஒமேகா டி த ஹோல் ஸ்கொயர் இப்படி வந்து நமக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இது வந்து என்னவா மாறும், ஒமேகா ஸ்கொயர், இங்கே ஒரு ஒமேகா ஸ்கொயர். ஸோ ஒமேகா ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதை வந்து நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெளியே எடுத்துக்கலாம் ஒமேகா, சரியா, வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா வித்தின் ஸ்கொயர் ரூட் ஏ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி ப்ளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஒமேகா டி இப்படி வந்து எனக்கு இந்த வெலாசிட்டியோட மாடுலஸ் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ இந்த வெலாசிட்டியோட மாடுலஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா டைம் டி அப்படிங்கிறது இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா இந்த வெலாசிட்டி அல்லது ஸ்பீட் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி, சரியா, இது வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது, டைம் டியை பொறுத்து வந்து இது என்ன ஆகும் அப்படின்னா மாறும். அப்போது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்பீட் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தாங்க, அது வந்து கரெக்ட் இல்லை, சரியா, அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம செக் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புங்கிறது தெரிஞ்சாச்சு. இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம செக் பண்ணணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல the particle at any given time t the particle experiences a force towards the origin solidanga. So on the force kandupidikiradhukku nama enna pannalam appadina acceleration first kandupidikalam. Acceleration a equal to dv by dt, seriya, dv by dt. So dv by dt ingiradhu eppadi already vandu v vandu nama enna pannirukom appadina indha edathula vandu kandupidichirukom illaya. That is minus a omega sin omega t i cap plus d omega cos omega t j cap. இத வந்து இன்னொரு தடவை நான் வந்து என்ன பண்ணனும், டிஃபரன்ஷியேட் பண்ணனும். டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு acceleration கிடைக்கும். சோ இத நான் இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் அப்படினா எனக்கு என்ன கிடைக்கும்ங்கறத பாருங்க. minus a omega square sin omega t நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும் அப்படினா cos omega t i cap, சரியா? ஏன்னா வந்து இந்த மைனஸ் ஏ ஒமேகா அப்படியே ரீட்டைன் ஆகும். சைன் ஒமேகா டியை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் ஒமேகா டி, ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஒமேகா வரும், அது ஆல்ரெடி இருக்கிற ஒமேகாவோட மல்டிப்ளை ஆகும்போது ஒமேகா ஸ்கொயர். பிளஸ் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பி ஒமேகா அப்படியே இருக்கு, காஸ் ஒமேகா டியை வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணால் நான் எனக்கு வந்து மைனஸ் சைன் ஒமேகா டி, இந்த ஒமேகா டியை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒரு ஒமேகா வந்து தனியாக எனக்கு வரும், அது ஆல்ரெடி இருக்கிற ஒமேகாவோட மல்டிப்ளை ஆகும்போது ஒமேகா ஸ்கொயர்னு சொல்லி எனக்கு கிடைக்கும், சரியா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டை நான் என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வித்தின் த பிராக்கெட், சரியா, ஏ காஸ் ஒமேகா டி ஐ கேப் ப்ளஸ் b sin omega t j cap, இந்த மாதிரி வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் நான் காமனாக எடுக்கும்போது a cos omega t i cap ப்ளஸ் b sin omega t j cap-னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதை பாருங்க, இது வந்து எப்படி இருக்கு, பொசிஷன் வெக்டார் r வந்து அப்படியே இங்கே வந்து எனக்கு கிடைச்சிருக்கா. ஸோ அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா acceleration a equal to minus omega square into vector r, சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், இது வந்து உங்களுக்கு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சர்க்குலர் மோஷன், அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மில் தான் வரும், சரியா? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் அல்லது சர்க்குலர் மோஷன் மாதிரியே ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட்
வெக்டர் r னு சொல்லி கிடைச்சிருக்கு சோ அப்ப என்ன அர்த்தம் அப்படினா எந்த டைம் சோ எந்த டைம் t எந்த டைம் நீங்க எடுத்தாலும் இந்த பார்ட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் ஆரிஜின் தான் இருக்கும் ஏனா இந்த ஆக்சலரேஷனோட ஃபார்ம் வந்து நீங்க பாத்தீங்கனா இது எப்படி இருக்குனா இட் இஸ் லைக் சர்க்குலர் மோஷன் அல்லது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சோ அந்த மாதிரி வந்து இருக்கு சோ அந்த மாதிரி இருக்குிறதுனால தி பார்ட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் எ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ஆரிஜின் அப்ப ஸ்டேட்மென்ட் 3ங்கறதும் கரெக்ட் சோ நம்ம ஆல்ரெடி செக் பண்ணதுல ஸ்டேட்மென்ட் 1 உம் ஸ்டேட்மென்ட் 3 உம் வந்து கரெக்ட்டா இருக்கு இது வந்து ஆப்ஷன் சி ல வந்து உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க சோ ஸ்டேட்மென்ட்ஸ் 1 அண்ட் ஸ்டேட்மென்ட்ஸ் 3 போத் ஆர் கரெக்ட் அப்படிங்கறத தான் வந்து இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படினா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களோட फ्रेंड्स அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ோட நீங்க ஷேர் பண்ணனும்னு நினைச்சீங்கனா ஷேர் பண்ணுங்க வீடியோ रिलेटेडா ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுனா அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் வந்து என்னோட டீச்சிங் மெத்தடாலஜில ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படினா உங்களோட கமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து அத சேஞ்ச் பண்ணிக்கிறேன் Thanks for watching this video